ಹೋಗ್ತೀವಿ ಒಂದು ರೆಂಡು ನಿಮಿಷ. உலகத்துல உங்களுடைய சனாதன தர்மம் அப்படிங்கிற இந்த இந்து தர்மத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடியது இந்த வேதம். அந்த வேதத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒரு மனுஷன் எப்படி வாழணும், என்ன நல்லா பண்ணணும் அப்படிங்கிறத விதிச்சதுதான் வேதம். அதை வந்து எளிய முறையில எடுத்துக்காட்டக்கூடியது தான் இதிகாச மகாபாரதங்கள், ராமாயண மகாபாரதங்கள் அப்படிங்கிறது. அதுல ராமாயண மகாபாரதங்கள்ல சொல்லப்படாத விஷயங்களே கருத்துக்களே கிடையாது. அப்பேற்பட்ட அந்த கருத்துக்கள் எல்லாம் நமக்கெல்லாம் பாமரர்களாகிய நமக்கெல்லாம் புரியும்படி, எளிமையா புரியும்படி நமக்கெல்லாம் ஞானத்தை வழங்கக்கூடியது இந்த குருமார்கள் தான். குரு அப்படின்னாலே இருட்டை போக்கி ஒளியை கொடுப்பவர் தான் குரு. அப்பேற்பட்ட அந்த குரு எல்லாருக்குமே உபதேசம் பண்ணிடுவாரா அப்படின்னா, யாருக்கு உபதேசமானதை பண்றோமோ, யாரு அதுக்கு தகுதியானவனோ அவருக்கு தான் அந்த உபதேசமானது அவர் பண்ற. எப்படி அப்படின்னா, ஒரு பெரிய ராஜா ஒருவர் இருந்தார். அவர் வந்து ஒரு குருவிட்ட நிறைய உபதேசங்கள்லாம் படிச்சுட்டு இருந்தார். சக மாணவர்களும் அவர் அந்த குரு கிட்ட படிச்சுட்டு இருந்தார். அப்போ அந்த ராஜா மேல அந்த குருவுக்கு அபாரமிதமான ஒரு அன்பு, ஒரு பிரியம் இருந்தது. மற்றவர்கள்லாம் யோசிச்சா, அவர் ராஜாவா இருக்கிறதுனால குருவுக்கு அவர் மேல அவ்வளவு ஒரு அன்பும் பிரியமும் இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறார். குருவினுடைய இந்த ஒரு சிஷ்யர்கள் எல்லாம் இப்படி நினைக்கிறது குருவுக்கு தெரியாம இருக்குமா? அவருக்கு தெரியுது, சரி நாம் ஏன் அந்த ராஜாவின் இடத்துல அவ்வளவு அன்பும் பிரியமாகவும் இருக்கணும் அப்படிங்கறது எல்லாருக்கும் நம்ம காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மாயை ஒன்று நிகழ்த்தினார். வகுப்பு நடந்துட்டு இருக்கு, குரு உபதேசங்கள்லாம் பண்ணிட்டு இருக்க, அந்த நாடே எரியற மாதிரி ஒரு மாயையை உண்டு பண்ண மற்றவர்கள் ஆகா, குடும்பம், குழந்தை, மக்கள், வீடு எல்லாம் எரியுறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடி போனார். ஆனா அந்த ராஜா மட்டும் நிஷ்டையில உட்கார்ந்து குரு சொல்ற பாடத்தையே அப்படியே கவனிச்சுட்டு அப்படியே நிஷ்டையாவே உட்காந்து இருந்தார். மற்றவர்களுக்கெல்லாம் அவருடைய மனைவி, அவருடைய வீடு அப்படின்னு ஒன்றுதான் இருக்கு, ஆனா ராஜாவுக்கு இந்த உலகமே அவருடையது. அப்படி இருந்தும் அதெல்லாம் மாயை அப்படிங்கறத தெரிஞ்சுன்னு குருவின் இடத்துல பக்தியோட உட்காந்து அவரிடம் பாடம் படிச்சுக்கிட்டு இருந்தார். மற்ற சிஷ்யர்கள் எல்லாம் மாணவர்கள் எல்லாம் ஓடினாங்க, போய் வீட்டுக்கு பார்த்தா வீட்டுல அப்படி ஒண்ணும் நிகழவே இல்லை. அப்பதான் இது மாயைன்னு தெரிஞ்சு திருப்பி குரு கிட்ட வந்து நல்லா விழுந்து நமஸ்காரம் பண்ணாங்க. அப்ப குரு சொல்ற, எவன் ஒருவன் வந்து குருவின் இடத்துல பக்தியுடைய இருந்துட்டு வித்தையை கக்குறானோ அவளுக்கு எல்லா விதமான ஞானமும் கொடுக்குறேன். அப்படிப்பட்டவர் தான் இந்த ராஜா. இவர் இடத்துல ராஜா அப்படிங்கிறதுனால அவரிடத்துல நான் பக்தி கொள்ளல, அவரிடத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்ரத்தை, அந்த பக்திக்காக தான் அவருக்கு அவ்வளவு பிரியம் அப்படின்னு காட்டினார். எதுக்கு சொல்றோம்னா, பாமரனாகவும் இருக்கலாம், பண்டிதனாகவும் இருக்கலாம், கோடீஸ்வரனாகவும் இருக்கலாம், பிச்சைக்காரனாகவும் இருக்கலாம், ஆனா குருவுக்கு எப்படி பிரியம் வரும் அப்படின்னா, எவன் ஒருவன் பக்தியா இருக்கானோ அவங்ககிட்ட தான் பிரியம் வரும். அப்பேற்பட்டவர்கிட்டதான் அவர் குருவானவர் ஈர்ப்பர். அப்படி எவ்வளோ பேர் இருந்தாலும் நம்மளுடைய குருநாதருக்கு இவர் மேல ஒரு தனி ஒரு ஈர்ப்பு. அப்படி அந்த குருநாதர் வந்து யாருக்கு என்னென்ன பண்ணணும், எப்பப்ப பண்ணணும்ன்றது அவருக்கு தான் தெரியும். அப்படி அவர் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவார், பண்ணிட்டே இருக்கார். சாஸ்வத விக்கிரகமாக நமக்கு தெரியுது, ஆனா அவருக்குள்ளார அந்த ஆத்மஸ்வரூபமானது நமக்குள்ளார எங்க பார்த்தாலும் அவர் தான். அப்படி இருந்தால் நம்ம எல்லாரையும் வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி உறுதி பண்ணிக்கிறோம்.